நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சற்று நெடிந்த உயரமும் நீள்வட்ட வடிவ அழகிய முகமும் வசீகரிக்கும் மீனை போன்ற கண்களையும் வசீகரமான சிரிப்பழகையும் தோற்றப்பொலிவையும் தன்னகத்தை உடையவரும் மலையாளம் தாய்மொழியாயினும் நாடக உலகில் கால்பதித்து மலையாள திரை உலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தமிழ் திரை உலகில் தனது தேர்ந்த நடிப்பால் முத்திரை பதித்து இருமொழி ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் ஏ சம்பநாத்து சார காத்து மச்சான் என்ற மனம் கவர் கிராமத்து பாடல் இடம்பெற்ற சேரன் பாண்டியன் திரைப்பட வெண்ணிலாவாக செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே என்ற காதலின் கூடலை வெளிப்படுத்திய செவ்வந்தி திரைப்பட செவ்வந்தியாக என ஹிட் பாடல்களின் இணை வலைகளின் நாயகியாக நிலைபெற்று போனவரும் திரை உலகில் உச்ச நட்சத்திரமாக வளர்ந்து வந்த போதே திரை உலகிற்கு விடை கொடுத்துவிட்டு இல்லற வாழ்வில் இனிதே பயணித்து வரும் திருமதி ஸ்ரீஜா அவர்களை பற்றித்தான். 1971 ஏப்ரல் 18 கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் மேடை நாடக கலைஞர்களான ஸ்ரீதரன் மற்றும் உஷா தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண திரை உலக நாயகி ஸ்ரீஜா ஆவார். புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்ற பழமொழிக்கு ஏற்ப கலை தம்பதிகளுக்கு பிறந்த ஸ்ரீஜாவுக்கும் இயற்கையிலேயே கலை ஆர்வம் நன்கு வெளிப்பட்டது. இவ்வாறு கலை ஈடுபாட்டில் வளர்ந்த ஸ்ரீஜா அவர்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள கார்த்திகை திருநாள் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி படிப்பை கற்க ஆரம்பித்தார். பள்ளி படிப்பை இனிதே தொடர்ந்தவர் பள்ளியில் நடைபெறும் அனைத்து கலை நிகழ்ச்சிகளிலும் முதன்மையானவராக தன்னை இணைத்து கொண்டு பாராட்டினையும் பரிசினையும் வென்று வந்தார். அதோடு மட்டுமில்லாமல் பெற்றோரின் நாடக குழுக்களிலும் இணைந்து குழந்தை நட்சத்திரமாக தோன்றி நாடக உலக ரசிகர்களையும் வெகுவாகவே கவர்ந்து வந்தார் சிறுமி ஸ்ரீஜா அவர்கள். இதையடுத்து 1982 ஜெஸ்ஸி இயக்கத்தில் தயாரிக்கப்பட்ட நிதி என்ற திரைப்படத்தின் மூலம் மலையாள திரை உலகில் தனது 11 முதன் முதலில் அறிமுகமானார் ஸ்ரீஜா அவர்கள். இதன் பின்னர் சிபி மலையாளில் இயக்கத்தில் முகேஷ் லிசி நடிப்பில் வெளியான முதுரம் குன்னு பிவு வி ஆர் கோபிநாத் இயக்கத்தில் ஒரு மே மாச புலரியில் உள்ளிட்ட மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரம் துணை கதாபாத்திர வேடங்களை ஏற்று நடித்து வந்த ஸ்ரீஜாவுக்கு மலையாள திரை உலகின் திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் 1989 வெளியான அன்னக்குட்டி கோடம்பாக்கம் விழிக்கண்ணு என்ற திரைப்படமாகும். 1500 திரைப்படங்களுக்கு மேல் நடித்தவரும் பின்னணி பாடகரும் நகைச்சுவை பிரதான நாயகருமான ஜெகதி ஸ்ரீகுமார் இயக்கத்தில் வெளியான மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகியாக அறிமுகமான ஸ்ரீஜா அவர்களுக்கு மேற்கண்ட திரைப்படம் புகழை தேடி தந்தது என்றே கூற வேண்டும். இதன் அடிப்படையில் 1989 வெளியான ஜெயராமின் மழ விளக்கவடி கமல்ஹாசனின் தங்கையாக சாணக்கியன் மம்மூட்டியின் ஜாக்ரதா மோகன்லாலின் இந்திரஜாலம் ஜெகதி ஸ்ரீகுமாரின் சாம்பியன் தாமஸ் முகேஷுடன் சிறிய லோகமும் வலிய மனுஷரும் உள்ளிட்ட திரைப்படங்களில் பிரதான கதாபாத்திரங்களை ஏற்று மலையாள திரை உலக ரசிகர்களை கவர்ந்து வந்த ஸ்ரீஜாவின் தேர்ந்த நடிப்பு திறன் மற்றும் வசீகர தோற்ற பொலிவை கண்ட தமிழ் திரை உலகம் அவரை தன்பால் ஈர்த்தது. இதன் பேரில் 1990 கே சி ஃபிலிம்ஸ் காம்பன்ஸ் தயாரிப்பில் கே மது இயக்கத்தில் மம்முட்டி அமலா நடிப்பில் வெளியான மௌனம் சம்மதம் என்ற திரைப்படத்தின் மூலம் பாலு எனும் சரத்குமாரின் மனைவி விஜயலட்சுமி கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார் ஸ்ரீஜா அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தில் விஜயலட்சுமி என்ற ஸ்ரீஜாவை மையப்படுத்தியே கதைக்களம் நகரும் வண்ணமாக தம்பி சரத்குமாரின் மனைவி ஸ்ரீஜா இறந்து விடுவதும் அதனால் கொலை பழிக்கு ஆளாகி குற்றவாளி கூண்டில் சுந்தரம் எனும் ஜெய்சங்கர் நிற்பதும் அக்கொலை குற்றத்தை கண்டுபிடிக்கும் வழக்கறிஞர் கே சி ராஜாவாக மம்முட்டி தோன்றி கதையம்சம் செல்லும் வகையில் நடிப்பால் அனைவரும் அமர்களப்படுத்தி இருப்பர். லாயர் தி கிரேட் என்ற பெயரில் 1991 தெலுங்கில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு தமிழிலும் தெலுங்கிலும் மாபெரும் வெற்றியையும் வசூல் சாதனையையும் படைத்த மேற்கண்ட திரைப்படத்தில் தோன்றிய மம்முட்டிக்கு கிடைத்த மாபெரும் வரவேற்பை அழகன் தளபதி கிளிப்பேச்சு கேட்கவா மக்களாட்சி போன்ற வெற்றி மற்றும் ஹிட் திரைப்படங்களில் தோன்ற நன்கு அடிகோலியது.
இவ்வாறு மேற்கண்ட மௌனம் சம்மதம் என்ற திரைப்படத்தில் சரத்குமாரின் மனைவி விஜயலட்சுமியாக மௌனமாக தோன்றி மறைந்து போகும் கதாபாத்திரத்தில் தோன்றிய ஸ்ரீஜா இதன் பின்னர் அதே சரத்குமாரின் அண்ணன் மகளாக ஆனந்த் பாபுவின் இணையாக 1991 ஆர் பி சௌத்ரியின் சூப்பர் குட் பிலிம்ஸ் தயாரிப்பில் கே எஸ் ரவிக்குமார் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வெளியான சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் விஜயகுமார் மஞ்சுளாவின் மகள் வெண்ணிலா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் மனம் கவர்ந்திருப்பார். தந்தையின் மூத்த தாரத்து மகனாக மணிச்சேரன் கவுண்டராக தோன்றிய விஜயகுமாருக்கும் இளைய தாரத்து பிள்ளைகளான ராஜபாண்டியன் கவுண்டராக சரத்குமார் அவர்தம் தங்கையாக தோன்றிய பரிமளம் ஆகியோருக்கு இடையே ஏற்படும் வாரிசு சண்டை மற்றும் பிணக்குகள் வெண்ணிலா எனும் ஸ்ரீஜா சந்திரன் எனும் ஆனந்த் பாபுவின் காதலை தொடர்ந்து உறவுகளுக்குள் ஏற்படும் பிரச்சனைகள் என நீண்டு பின்னர் வழக்கம் போல சுபமாக திரைப்படம் நிறைவுறும். மெக்கானிக்கல் மாணிக்கமாக கவுண்டமணி, தங்கமாக செந்திலின் அல்டிமேட் காமெடிகள் நிறைந்ததும் எண்ணற்ற விருதுகளை வென்றதுமான மேற்கண்ட திரைப்படத்தில் சௌந்தர்யன் இசை மற்றும் பாடல் வரிகளில் இடம்பெற்ற அத்துணை பாடல்களும் இன்று வரை மனம் கவரும் எவர் கிரீன் சூப்பர் ஹிட் ரகங்களாகும். எஸ்பிபி, அருள்மொழி, மனு, ஸ்வர்ணலதா, கே எஸ் சித்ரா பின்னணியில் ஒலித்த காதல் கடிதம் வரைந்தேன் உனக்கு வந்ததா என்ற பாடலையும் சம்பநாத்து, சாரக்காத்து, மச்சான் சல்லுனுதா வீசுதுங்க என்ற பாடலையும் வா வா எந்த நிலவி வெண்ணிலவி உள்ளிட்ட பாடல்களை மறக்க இயலாதுதான். இதனைத் தொடர்ந்து ஆனந்த் பாபுவுடன் எம்ஜிஆர் நகரில், பார்த்திபனுடன் தையல்காரன், அர்ஜுனுடன் முதல் குரல், ராம்கியுடன் தங்க பாப்பா, நிழல்கள் ரவியுடன் புருஷன கைக்கொள்ள போட்டுக்கணும் உள்ளிட்ட திரைப்படங்களில் தனது நடிப்பாலும் நாட்டியத்தாலும் சிறப்பித்து வந்த ஸ்ரீஜா அவர்களுக்கு மீண்டும் புகழை தேடித்தந்த திரைப்படம்தான் 1994 தனிஷா பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி எஸ் நிவாஸ் இயக்கத்தில் வெளியான செவ்வந்தி ஆகும். மேற்கண்ட திரைப்படத்தில் கதையின் நாயகன் சந்தன பாண்டியன் அவர்களுக்கு கதையின் நாயகி செவ்வந்தி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த ஸ்ரீஜா அவர்கள் இளையராஜா இசையில் வாலியின் வைர வரிகளில் பி ஜெயச்சந்திரன் சுனந்தாவின் வசீகர குரலில் ஒலித்த செம்மீனே செம்மீனே உன்கிட்ட சொன்னீனே என்ற பாடலில் சந்தன பாண்டியனுடன் அழகர தோன்றி நடித்திருப்பார். இவ்வாறு தமிழக மற்றும் மலையாள கலை ரசிகர்களின் மனம் கவர்ந்த ஸ்ரீஜா அவர்கள் 1994 ஆனந்தராஜ், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் நடிப்பில் வெளியான என் ராஜாங்கம் என்ற திரைப்படத்தில் கல்யாணி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முத்திரை பதித்திருப்பார். மேற்கண்ட திரைப்படமே ஸ்ரீஜா அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதிப்படம் என அறியப்படுகிறது. அது மட்டுமின்றி ஒரு பூ விரியுண்ணு, மனுஷிய பந்தங்கள் உள்ளிட்ட தூர்தர்ஷன் மலையாள தொடர்களிலும் தோன்றியவர். தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான இதிகாச கதைகள் என்ற தமிழ் தொடரிலும் தோன்றி தமிழக சின்னத்திரை ரசிகர்களின் மனதையும் கவர்ந்திருப்பார். இவ்வாறு கலை உலகில் முன்னணி நாயகியாக வளர்ந்து வந்த ஸ்ரீஜா அவர்கள் செவ்வந்தி என்ற திரைப்படத்தில் தனக்கு இணையாக தோன்றிய கதையின் நாயகர் சந்தன பாண்டியன் அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து பெற்றோர்களின் அனுமதியுடன் திருமணத்தில் முடிந்தது. மேற்கண்ட சந்தன பாண்டியன் அவர்கள் எம்ஜிஆர் அமைச்சரவையின் போதும் ஜெயலலிதா அமைச்சரவையின் போதும் அமைச்சராக பதவி வகித்த அரங்க நாயகத்தின் மகனாவார். இதன் பின்னர் அதாவது 1994 பிறகு திரை உலகை விட்டு முற்றிலும் விலகிய ஸ்ரீஜா அவர்கள் தனது இல்லற வாழ்வில் சிறப்புடன் குடும்ப பொறுப்புகளை ஏற்று வளமுடன் பயணித்தார். இதன் பின்னர் தன்னை தேடி வந்த திரை வாய்ப்புகளை முற்றிலும் நிராகரித்து சிறந்த குடும்ப தலைவியாக வலம் வந்த ஸ்ரீஜா மற்றும் சந்தன பாண்டியன் தம்பதியருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர். இருவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று உயர்நிலையில் உள்ளனர். 1990 முதல் 1994 வரை என குறுகிய ஆண்டுகளில் குறைவான திரைப்படங்களில் ஸ்ரீஜா தோன்றியிருப்பினும் நிறைவான நடிப்பையே தந்திருப்பார் என்பதை மறுப்பதற்கு இல்லை. இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பின் மூலம் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டு நினைவலைகளின் நாயகியாக மாறிப்போன திருமதி ஸ்ரீஜா அவர்கள் வளம் நிறைந்த நலமுடன் தனது வாழ்க்கை பயணத்தில் சிறப்புடன் பயணிக்க ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி
இவரை போன்ற கலைத்துறை நினைவலைகள் நாயகியர்களான ஒரு தலை ராகம், எச்சில் இரவுகள் புகழ் நாயகியும், ஏழை குழந்தைகளின் கல்விக்காக தொண்டு நிறுவனங்களை நடத்தி வருபவருமான ரூபா தேவி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், ரயில் பயணங்களில் பொது கவிதை புகழ் நாயகியும், புற்றுநோயால் மறைந்த வேதனை நாயகியுமான ஜோதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், சம்சாரம் அது மின்சாரம், குங்குமச்சிமிழ் புகழ் நாயகியும், ஹிட் பாடல்களின் ஹீரோயினுமான இளவரசி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது, கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தாங்கள் அனைவரும் காணும் வகையில் பிரத்யேகமாக தரப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாகவும் மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணம் முழுவதையும் கண்டு ரசிக்கலாம். இவர்களை போன்ற நினைவலைகள், எவர்கிரீன் ஹீரோயின்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.